பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அழகான வசனம், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தருடைய துருத்திக்கு போகட்டும். மனுஷன்ட்ட போகக்கூடாது. யார்ட்டையும் போய் அழுது கண்ணீரை விட்டு கொட்டிடாதீங்க. மனுஷன்ட்ட சொல்லிடாதீங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தருடைய பாதத்துல கண்ணீர் விடுங்க. அப்படித்தான் ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, தன் கண்ணீரை தேவனுடைய பாதத்திலே விட்டால், கர்த்தருக்கு சோத்திரம், தன்னுடைய கண்ணீரினால் அவர் பாதத்தை நினைத்தால், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்பும்படிக்கு, உங்கள் கண்ணீர் மனுஷனுக்கு அல்ல, புருஷனுக்கு அல்ல, மனைவியிடத்தில் அல்ல, பிள்ளைகளிடத்தில் அல்ல, முதலாவது கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு தான் உங்க கண்ணீர் போய் சேரணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், கண்ணீர் விட்டுலாம் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி. அப்படின்னா யாராவது சொந்தக்காரனோ அன்பான செத்தவன் கண்ணில் தண்ணி வராதா என்ன? கண்டிப்பா கண்ணில் தண்ணி வந்துதானே ஆகும். ஆனாலும் கண்ணீர் கர்த்தருடைய பாதத்திற்கு போகட்டும், தேவனுடைய துருத்திக்கு போகட்டும். அது உங்களுக்கு பின்னால 2 மடங்கு பலனை கொடுக்கும். கம்பீரத்தோடு அறுக்கும்படி கிருபை செய்வார். உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். சின்ன காரியத்துக்கு எவ்வளவு அலைய வேண்டியது இருக்கு, சின்ன மேட்ருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியது இருக்கு. சாதாரண ஒரு கையெழுத்துக்கா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், சாதாரண ஒரு பேப்பருக்கு இவ்வளவு அலைகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஜெபித்து பாருங்கள். அற்புதம் நடக்கும். என் அலைச்சல் நாள் முடியும் பொழுது உங்களை சாட்சியோடு கர்த்தர் நிறுத்தி உங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.